ஆனால் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அய்மத்துகள் என்று இந்த உலகத்திலே வந்த அனைவரும் அனைவராலும் போலப்பட்டார். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே படைப்பினங்களிலே உங்களை தவிர எனக்கு உதவி புரிவதற்கு யாராலும் இயலாது, நீங்கள் தான் எனக்கு உதவி புரிய வேண்டும். யா ரசூலல்லாஹ், உங்களை நாடி நான் வந்திருக்கின்றேன், உங்கள் உதவி இல்லை நான் அழிந்து போய் விடுவேன் என்று கூறிய அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அது எவ்வாறு சிறுக்காக இருக்க முடியும்? من الوهابية في تاميل نادو قبل 15 سنوات عندما كانت المناظرة هناك قريبا من كيرلا، سألت لهذا الوهابي: هل تقول إن الإمام العظم أبا حنيفة مشرك؟ ما شاء الله، خاف وسكت وقال: لا اقول ان الامام العين الامام العظم مشرك. வஹாபியர்களின் பொய்வாதத்தை நான் ஒரு சந்தர்ப்பத்திலே பொடிபொடியாக்கினேன். எப்பொழுது என்று சொன்னால், ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் வஹாபி ஒருவர் முனாதாரதிக்காக கேரளாவிற்கு சமீபமாக உள்ள ஒரு இடத்திலே வந்திருக்கும் பொழுது நான் அவ்விடத்திலே கேட்டேன், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நீ முஸ்லீக் என்று சொல்லுகின்றாயா என்று கேட்டதற்கு அவன் வாயடைத்து நின்றான். وهو يعلم انه اذا قال ان الامام العظم مشرك ولا يبقى في الدنيا. அவனுக்கு தெரியும், ஒரு சந்தர்ப்பத்திலே அவன் அபி ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை முஸ்லீக் என்று சொல்லி இருந்தால் அவனுக்கு இந்த உலகத்திலே இருப்பதற்கு இந்த உலகம் இடம் அளித்திருக்காது என்பதே. فسالته انك تقول ان الامام العظم ابا حنيفه ليس بمشرك وهو يتوسل ويستغيث، فكيف يكون المتوسل والمستغيث مشركا؟ பின்பு நான் அவனிடத்திலே கேட்டேன், உனக்கு தெரியும் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஃமீன்கள் என்று, அப்படிப்பட்ட முஃமீன் ஈமானுடைய முஃமீனாய அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களே இஸ்திகாசாவும் தவஸ்துலும் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே உதவி தேடக்கூடியதும் வலிமார்களை வசிலா வாங்கி அல்லாஹ்விடத்திலும் துவாவும் செய்திருக்கின்றார்கள், பின்ன நீ ஏன் இப்படி மறுக்கின்றாய் என்று நான் கேட்டேன். فسكت فبهت الذي كفر. அதோட அவன் அமைதியானான், அவனுடைய பொய்மை வெளிப்பட்டது. ايها الاخوه المؤمنون، فهؤلاء القوم الذين يدعون ان الاستغاثه والتوسل شرك ليس عندهم شيء الا عداوه الانبياء والاولياء والصالحين. அவர்கள் இது போன்ற ஒரு வாதத்தை முற்பதிப்பதற்குண்டான காரணம் அவுலியாக்களுக்கு மீதும் அம்பியாக்களுக்கு மீதும் அவர்களுடைய கல்விலே அடிப்படையிலேயே பதிந்துவிட்ட விரோதமும் குரோதமும் ஆகும். وهم في الحقيقة أعداء الأنبياء أعداء الأولياء أعداء الصالحين ليس لهم محبة في القلب أبدا أبدا. அடிப்படையில் உண்மையில் அவர்கள் எல்லாம் நபிமார்களுடைய எதிரிகள், அவுலியாக்களுடைய எதிரிகள். அவுலியாக்களுடைய முஹப்பத்தோ அம்பியாக்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணமோ அவர்களுடைய கல்விலே ஒரு துளி போலும் கிடையாது. وكذلك الاحتفال بالحبيب صلى الله عليه وسلم ايها الاخوه، اذا نظرتم الى القران الكريم تجدون ايات كثيره في مدح الحبيب صلى الله عليه وسلم. يقول الله سبحانه: إن الله وملائكته يصلون على النبي. ما معنى يصلون على النبي؟ قال الإمام البخاري في صحيحه في كتاب التفسير، قال أبو العالية: يصلون أي يمدحون ويثنون على النبي صلى الله عليه وسلم. وقال ابن عباس: يبركون. فإذا إن الله وملائكته يصلون على النبي أي يمدحون ويثنون ويدعون بالبركة والنماء والزيادة
والمدح والثناء للحبيب صلى الله عليه وسلم هو الذي يفعله الله سبحانه, هو الذي يفعله الملائكة المقربون. அதே போன்றுதான் அவர்கள் பரப்பெறக்கூடிய மற்றொரு மடமைவாதம் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது பெருமானாரை புகழ்வது என்பதே ஷிர்கில் பட்டது என்ற ஒரு வாதம். ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான் இன்னல்லாஹு மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹும் அவரது மலாயிக்கத்துகளும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அதுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய புகாரி நாயகம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அபில் ஆலியா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் சையிதுனா உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மாணவர் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் அபுல் ஆலியா எல்லா முஃபஸ்ஸிர்களும் யுஸல்லூனா என்றதுக்கு என்ன மேன சொன்னது, யுஸல்லூனா அதுக்கு மேன யம்தஹூனா வயுஸ்னூனா. அபிலாலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் யுஸல்லூன என்று சொன்னால் யம்தஹூன, ஆனால் எம்பெருமானார் அவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள் யுஸல்லூன என்ற வார்த்தைக்கு யுபர்ரிகூன, அதாவது அண்ணல் எம்பெருமானாரை வைத்து பரக்கத் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். யார்? மலாயிக்கத்துமார்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்களாம். அதே இதை போன்ற ஒரு விளக்கத்தை இமாம்கள் நமக்கு படிப்பித்து தந்திருக்கின்றார்கள். ஆனால் ரெண்டு கரிமத்து கொஞ்சம் தமிழ் சொல்லி நான் முடிச்சுடுவோம். ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. செய்யும்போது அரை மணிக்கூர் அரபியில் சொன்னா அரை மணிக்கூர் தமிழுக்கு வரும், அப்ப ஒரு மணிக்கூர் ஆயிடும். ரொம்ப ஆளுமைகள் இங்க இருக்கு, அதனால என்ன அவ்வளவு ஜாஸ்தி பேசுறதில்லை. எனக்கு தமிழ்ல பேச முடியாது. 40 கொல்லத்துக்கு முந்தி பாக்கியாத்த சாலிஹாத்தில் படிச்ச போது கூத்தானல்லூர் நாகூர் இங்க எல்லாம் உள்ள நம்ம சகபாடிகள் இருந்தது, அவரோட கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் படிச்சது. அதனால் தமிழ் பேச முடியாது. ஆனாலும் நீங்களுக்கு நான் இப்ப சொல்லதுக்கு முறாது என்ன, இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபத்துகள், இமாமுன ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லா இமாமுகளும் தவசுல் செய்திருக்கு, எல்லா இமாமுகளும் இஸ்திகாஸ செய்திருக்கு, எல்லா இமாமுகளும் ரசூலுல்லாஹியோட மதுஹு சொல்லிருக்கு. அப்ப அவரெல்லாம் முஸ்லிக்கா இருந்தா பின்ன யாருக்கு முஸ்லீம்? இப்போ இவன் பல்லு சொர்க்கத்திற்கு போகுது. யாரு? இந்த வஹாபி சொர்க்கத்திலே போகுது. அவன் மௌலூது படிக்கல, இஸ்திகாஸ செய்யல, தவத்துல செய்யல, அவன் மட்டும் சொர்க்கத்தில். சொர்க்கம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அர்லு ஹஸ்ஸமாவாத்து வல் அர்லு, ஏழு ஆகாசம் ஏது பூமி, அத்தையும் விசாலமாய விஸ்திருதமாய ஒன்னுதான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் வந்து வஹாபி போயிருந்த ஒரு மூலையில ஒரு கூற போல, பாக்கி எல்லாம் பாக்கி எல்லா சுன்னிகளும் நரகத்திலாயிருந்தா எப்படி இருக்கு? என்ன சகோதரர்களே, ஒரு வஹாபி வந்து ஆயத்தோதி அல்லோ முஸ்திஸ்காஸ் சிர்க்கு, மௌலூது சிர்க்கு, அது சிர்க்கு, இது சிர்க்குன்னு சொல்லும் போது நீங்க எப்படி தஹையுறாக வேணும்? ஒரிக்கலும் தஹையுறாக வேண்டதில்ல, ஒரிக்கலும் பரிபமிக்க வேண்டதில்ல, ஒரிக்கலும் நம்ம வேதாரா வேண்டதில்ல. அல்லாஹுவின் அவுலியாக்கள் சஹாபத்து தாபியுகள் தபஉ தாபியுகள் அவுலியாக்கள் ஆரிஃபுகள் சாலிஹுகள் நீங்க நோக்கு, இந்த தமிழ்நாட்டில் எത്ര വലിയ பெரிய பெரிய வலிவுகள் உண்டு. ஷாஹுல் ஹமீது மிரஹன்னாஹூரி கதசல்லாஹு சர்ஹு, அவருடைய ஷேக் திருச்சிராப்பள்ளி நதஹர் ஆலம் பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு, அதுபோலே அங்கு ஏர்வாடி சுல்தான் ஷஹீத் இப்ராஹிம் பாத்ஷா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் சையீத் அபு தாஹிர் மதனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மந்திரி, அவருடைய வக்கீல், அவருடைய மொழி எல்லாம் வலிய 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 பெரிய அவுலியாக்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுபோல டெல்லியில் குத்புத்தீன் மக்தியார் காக்கித் தஹ்லவி ஷேக் நிசாமுத்தீன் ஒலி ரலியல்லாஹு அன்ஹும் அவரெல்லாவருடையும் நேதாவ், பெரிய நேதாவ்
سلطان الهندو خاجا معين الدين التستي الأجميري رضي الله عنه إبرا اللعبرو تفصل جيدرك إبرا استغاثة جيدرك إبرا مولود بڑتيرك يالا تايملوم رسول الله يورا مولود مدح 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 أدو تنّي أبرو جولي أبرو حياتل أدو دا ويري ونو إلي வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி மதுஹி செய்ய இந்த அவுலியாக்கள் கொல்லும் எல்லாம் போய் நரகத்தில் போயிருந்தா பின் இவர் சொல்லுங்க சொர்க்கம் தஜ்ஜாலின் சொர்க்கம் நரகம் ஆயிருக்கான்.